ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் டெக் தமிழ் சேனல். இந்த சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா பின்னாடியே பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. ஸோ காடை முட்டை, அப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை, அப்புறம் இந்த சிக்கன் பாப் எக்ரோல்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அதை தான் டேஸ்ட் பண்ண வந்திருக்கோம். ஸோ ஸ்பெஷல் பர்மிஷன் நம்ம வாங்கிட்டோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணவோ பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ஸோ காடை முட்டை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பீஸு? 30 பீஸா? இதா 30 ருபீஸா? 5 பீஸஸ் வந்து 30 ருபீஸ் சொல்கிறாங்க. சரி, ஒரு பீஸ் கொடுங்க. காடை முட்டை, காடை முட்டை காட்டுங்க. காடை முட்டை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை, காடை முட்டை எல்லாமே வச்சுருக்காங்க. எவ்வளோ ஒரு பேக்கு? எவ்வளோ முட்டை? 15 முட்டை இருக்குது, இதில் 60 ரூபாவும் அதில் 30x இருக்குது, 115 ரூபா சொல்கிறாங்க. ஆனால் எம்ஆர்பி 140, பட் 115 வந்து கொடுக்குறாங்க. நாட்டுக்கோழி, நாட்டுக்கோழி முட்டைங்க எவ்வளோ சார்? ஒரு பாக்ஸ் எவ்வளோ நாட்டுக்கோழி? 60 ரூபா, 1 10 ரூபா, 6 பீசஸ் இருக்குது, 60 ருபீஸ். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா கருங்கோழி முட்டையும் இருக்குது. ஸோ கருங்கோழி முட்டை கிடைக்கிறது வந்து ரொம்பவே அபூர்வம்னே சொல்லலாம். ஸோ அந்த கோழி கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் அதிகம். ஸோ ரேராக தான் கிடைக்கும், பட் சந்தேகம் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இங்கே கிடைக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 6 பீஸ் இருக்குது என் கையில். 6 பீஸ் வந்துட்டு 110 சொல்கிறாங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க அண்ணா இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காடை முட்டை ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இதுவரைக்கும் நான் காடை முட்டை சாப்பிட்டதே கிடையாது, இதை ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட போகிறேன். ஸோ ப்ரெசன்டேஷன் பாருங்கள், மயோஸ் சாஸ் அப்புறம் வந்து காடை முட்டை 5 பீசஸ் கொடுத்துருக்காங்க. நான் இதுவரை டேஸ்ட் பண்ணதே கிடையாது. பாப்பா உடச்சு பார்க்கலாம், ரெண்டு இருக்காண்டு. அவர் சொல்கிறார் ரெண்டு இருக்குண்டு, ஜம்போ நாட்டுக்கோழி முட்டைன்றாரு, பார்க்கலாம். இங்கே இங்கே கட்டுங்க, இங்கே கட்டுங்க, இங்கே கட்டுங்க. ஓ ரெண்டு, இங்கே பாருங்க. ஓ மை காட், இங்கே பாருங்க. இப்போ இதில் ரெண்டு கருமுட்டைன்றது எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? பெருசுன்றதுங்களா ரெண்டு சொல்கிறீங்களா? இது பண்ணும்போது ஸ்கேனாய் ரெண்டுன்றது கண்டுபிடிச்சி தான் வரீங்க. ஓ, ரொம்பவே ஒரு மிராக்கலான விஷயம் தாங்க.
அது வந்து தனியாகவே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சூப்பர். சரி இப்போ அதான் நம்ம ஆம்லெட்டாக போட போகிறோம். தம்பி வேறு டிஸ்டர்ப் பண்ணிருக்கா சார், நாங்கள் தான் அவர் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த அடுப்பில் இவங்க வந்து ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அவர்கிட்ட டேரெக்டாக கனெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அவங்களோட விஜயம் கூட நான் இந்த வீடியோவில் போடுறேன். ஸோ வேணும்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி அவங்க கேட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ கருங்கோழினா அது இது கிடைக்குமா? அது முட்டை மட்டும் கிடைக்குமா இல்லை அது கறியும் கிடைக்குமா? சொன்னால் கறியும் கிடைக்கும், ஆனால் நாங்கள் வந்து ஒன்று முட்டை சேல் தான் பண்ணுறேன். கறினா எவ்வளோ வருது இப்போ கேஜி? அது கோழி வந்து 1200-1300. உயிரோட கோழியை பார்த்தீங்கன்னா 1200-1300 கிட்ட வருது. ஓ, அது நீங்கள் உரிச்சு கிரிச்சு பண்ணால் கறி வந்து எனக்கு கம்மியாக தான் வரும். பட் நான் சொன்னேன் இல்லையா, கருங்கோழி பொறுத்த வரைக்கும் நல்லா உடம்புக்கு நல்லது, ஆனால் ரொம்பவே ரேர் அது. ஸோ ப்ரைஸ் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஆவலோட காத்துட்ருக்கிறேன். ரெண்டு கருவுள்ள முட்டையோட ஆம்லெட் சாப்பிட போகிறோம். ரெண்டாவது வந்துட்டு எக் ரோல், அதில் வந்து சிக்கன் போட்டு வேறு கொடுக்குறாங்க. எக் ரோலில் சிக்கன் சொல்ல மறந்துட்டேன். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் இந்த மாதிரி பார்ட்டி ஆர்டர்ஸ்லாம் சொன்னால் கொண்டு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா? ஸ்டால் மாதிரிலாம் போட்டு எல்லாம் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் பார்ட்டிஸ் மேரேஜ் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அவங்க ஸ்டால் போட்டு இப்போ எப்படி இந்த பஞ்சு மிட்டாய் ஐஸ்கிரீம்லாம் வந்து ஸ்டால் போடுறாங்களோ அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் அந்த மாதிரி அவங்க வந்து போடுவாங்களாம். ஸோ உங்களுக்கு இந்த கருங்கோழிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கறி வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து அதுவாக ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எப்படி வந்துருக்கு பாருங்கள். எக் ரோல் அது ஃபுல்லாக பாயில் ஆனதுக்கப்புறம் அப்படியே மேலே வந்து நிற்கிது. ஐ திங்க் லாலிபப் மாதிரி வந்து நிற்கிது. முடிஞ்சுதா இல்லை இன்னும் வேகணுமா? அது இன்னும் வேகணுமா? இன்னும் வேகினதுக்கப்புறம் அது அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்படியே மேலே பார்ப்பா மேலே வரும். சிக்கன் எதிர்பார்த்த இடம், சிக்கனோட முடிய டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்குங்க. பட் ஆனால் சிக்கன் வந்து சூடாக இல்லை, இட்லியோட டேஸ்ட் தான் அப்படியே இருக்கு. சிக்கன் கொஞ்சம் உள்ள இருக்கு, கஃப்பாக இருக்கு.